வெல்கம் பேக் டு கிர்த்துஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து கலர் கலராக சாந்து போட்டு நம்ம வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கருப்பு கலர் வந்து செஞ்சு காமிக்காமல் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு வந்து கருப்பு கலர் ஃபுட் கலர் வந்து கிடைக்கல. அந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கொடுத்த ஐடியா தான் இன்றைக்கி நம்ம வந்து கருப்பு கலர் சாந்து போட்டியும் வந்து வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸை. நம்ம இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு மொத்தம் மூணு விதமான விஷயத்துக்காக நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஐடியாவை கொடுத்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க அந்த சார்கோல் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸை. இந்த சாந்து போட்டு ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முதல் பொருளாக தேவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தேங்காய் ஓடு தேவை. ஏன்னா இதை எரிய வச்சு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கறித்துண்டை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து சாந்து போட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த தேங்காய் தொட்டியை பொறுத்து வரும் அதை நம்ம எரிய வச்சு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கறித்துண்டை நம்ம வந்து ஒரு மூணு விஷயத்துக்காக பயன்படுத்த போகிறோம்னு சொன்னேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து சார்கோல் ஃபேஸ் மாஸ்க்காகவும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த பவுடரை வச்சு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு போட்டு வைக்கக்கூடிய ஒரு மையாவும் நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்க முடியும். அடுத்து அதே பவுடரை வச்சு நம்ம சாந்து போட்டும் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு தேங்காய் ஓடு வந்து நல்லா இந்த மாதிரி எரிய வச்சு எடுத்திருக்கேன். அதுலேருந்து தண்ணலோடு நல்லா இருக்குது. இதை நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இந்த கறித்துண்டை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். நல்லா ஒரு மைஸ் பவுடர் ஆகிற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த பவுடர் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. என்னதான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக அதில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா அரைச்சி எடுத்த இந்த சார்கோல் பவுடரை ஒரு டைம் நம்ம ஜல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த நைஸான அந்த பவுடர் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய அந்த ஜல்லடை பார்த்திங்கன்னா, நல்லா நம்ம மாவுலாம் சளிப்போம் இல்லைங்களா, அந்த ஜல்லடையை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ தான் வந்து அந்த பெரிய பெரிய துகளாக இருக்கிறதுலாம் அந்த ஜல்லடையும் நின்றும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபைன் பவுடர் மட்டும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸும். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சார்கோல் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பவுடரை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை அப்படியே வந்து நம்ம ரோஸ் வாட்டர் இது ஏதாவது மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் பேக்கை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சார்கோல் பவுடர் எல்லாமே இப்போ வந்து விற்கிறாங்க. ஸோ அதுக்கு நாமளே வந்து வீட்லேயே ரெடி பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு நேச்சுரல் சார்கோல் பவுடர் வந்து ரெடி பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த பவுடரை வச்சு தான் நம்ம வந்து சாந்து போட்டு ரெடி பண்ண போகிறோம். சாந்து போட்டுக்கு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே இன்க்ரீடியன்ட் தான் பயன்படுத்த போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சார்கோல் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் போல் வந்து சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த டார்க்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பவுடரை வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஆலோவேரா ஜெல் ஒரு அரை ஸ்பூன் போல் சேர்த்துட்டு அடுத்தது வாசனைக்காக கொஞ்சமாக ஜவ்வாதும் சேர்த்துக்கலாம். இந்த பொருளெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரோஸ் வாட்டரும் சேர்த்து நல்லா அந்த பொட்டோட பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸும். ஸோ நம்ம போட்டிருக்கக்கூடிய அரை ஸ்பூனுக்கே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து கிடைக்கும். ரோஸ் வாட்டர் வந்து உங்களுக்கு அந்த பொட்டோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த பொட்டு பதம் வந்து கிடச்சிருச்சு. நீங்கள் அடுத்து இதை வந்து நம்ம அந்த சாந்தபுட டப்பாக்குள்ளே வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாதம் போலவே நம்ம இதை வச்சு பயன்படுத்த முடியும். கெட்டெல்லாம் போகாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உங்களுக்கு வாசனையோடு இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம பயன்படுத்துறதுக்கும் இந்த பொட்டையை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ நம்மளோட சூப்பரான ஒரு கருப்பு கலர் சாந்து போட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்ன அடுத்தது பார்த்திங்கன்னா, இதே சார்கோல் பவுடர் வச்சு குழந்தைங்களுக்கு வைக்கக்கூடிய நம்ம மையாவும் ரெடி பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்த போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த சார்கோல் பவுடர், இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயும் இந்த கறி பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு மையும் ரெடி ஆயிடுது. இது குழந்தைங்களுக்கு நம்ம பொட்டா வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெயோடு நம்ம இந்த சார்கோல் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு டார்க் பிளாக் கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளோட கருப்பு கலர் மை போட்டும் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதையும் வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஃபில் பண்ணி வச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு பொட்டு வைக்கவும் பயன்படுத்திக்கலாம்.
இப்போ நான் வந்து லைட்டாக இதை கையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களால் டார்க்காக ஒட்டுது அப்படின்னு நல்லா உங்களுக்கு கலரும் நல்லா டார்க்காக கிடைக்குது, அதே மாதிரி அழியாது. நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து அழிஞ்சு போகாது, நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இனி வந்து நம்ம கடையில் சாந்து போட்டு சரி மை போட்டு வந்து வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது, நம்ம வீட்லேயே வந்து சுலபமாக ரெடி பண்ணிடலாம். வேணான்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய அந்த தேங்காய் ஓட்டை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா சார்கோல் பவுடர் அதே மாதிரி சாந்து போட்டு கூடவே மை போட்டு மூணுமே நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கொடுத்தது தான். ஸோ ஐடியா கொடுத்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹோப் இன்றைக்கி இந்த பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.